வாழ்க்கை எவ்வாறு இறந்து மூடுவது என்பதை இப்போது பார்ப்போம். நீங்கள் வாக்குச்சீட்டை போடக்கூடிய அந்த பிறப்பை முடிக்கக்கூடிய அடைப்பானுக்கு பக்கத்தில் நின்று கொள்ளுங்கள். இப்போ இதில் ரெண்டு விதமான அடைப்புகள் இருக்கு. இது ஒரு அடைப்பு, நம்முடைய தாழ் முத்திரை என்று சொல்லக்கூடிய பேப்பர்ஸுக்கு அப்புறம் வைக்கிறத மூடக்கூடிய அடைப்பு. இது ஒரு அடைப்பு. இது வந்து வாக்குச்சீட்டுகளை போடக்கூடிய பிறப்பை மூடக்கூடிய அடைப்பு. ரெண்டு விதமான அடைப்புகள் இருக்கு. இப்போ இந்த வாக்கு பெட்டியை பார்த்தீங்கன்னா இது மூடி இருக்கு. இந்த வாக்கு பெட்டியை நாம் இப்போ திறக்க போகிறோம். இதை திறக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாழ் முத்திரை மூடக்கூடிய அடைப்புகளை இதை கொஞ்சம் நகர்த்திக்கிறோம். நகர்த்திக்கிட்டோம்னு சொன்னோம்னா இந்த திறப்பு உங்களுக்கு தெரியும், தாழ் முத்திரை கணக்கு மூடக்கூடிய திறப்பு தெரியும். இதற்கு உண்டாராக நீங்கள் என்ன பண்ணணும், விரலை விட்டு உள்ள ஒரு நாப் இருக்கும் அதை அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ வாக்குச்சீட்டு போடக்கூடிய அந்த திறப்பு முடிக்கூடிய அடைப்பு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணணும், கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுற்ற வேண்டும். அப்படி சுற்றுங்க. அப்படி சுற்றுறப்ப இப்போ வாக்கு சீட்டை போடுற மாதிரி திறப்பு வரும். அப்படி வந்த பிற்பாடு மறுபடியும் ஒரு சுற்று சுட்டுங்க. அப்படி சுற்றி இந்த நிலையில் நிற்பாட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ வாக்கு பெட்டி உங்களுக்கு திறந்துடும். இப்போ நீங்கள் திறந்தீங்கன்னா வாக்கு பெட்டியை திறக்கிறீங்க. இந்த வாக்கு பெட்டியை எப்படி வாக்குப்பதிவு மூடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடிகார சுற்றுல என்ன பண்ண போறோம், இதை சுத்தினதுக்கு எதிர் திசையில சுத்துறோம். அப்படி சுத்தி இப்படி நேரம் சொன்னா ஒரு சத்தம் கேட்கும், மூடிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சத்தம் அது. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு பார்த்தீங்களா, இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, தாழ் முத்திரை கணக்கெல்லாம் வச்சுருப்பீங்க. இப்போ இதை மூடி இப்போ ஒன்றா இணைச்சி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஓட்டைக்கடையில் கம்பியை கட்டி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வாக்கு பெட்டி வாக்குச்சீட்டை போடுவதற்கு தயார் நிலையில் இருக்கு. இப்போ இந்த நிலையில் வாக்குச்சீட்டுகள் இதில் வந்து வாக்களிக்கப்பட்டு போடப்படுகின்றன. எல்லா வாக்குகளும் போடப்பட்ட பிற்பாடு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப அந்த வாக்குப்பெட்டியை மூடணும். அதாவது வாக்குப்பதிவின் முடிவில் அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல்ல இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த தாழ் முத்திரை கணக்குக்கான அந்த துணையை உரிய அந்த அடைப்பான் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் லேசாக தள்ளிக்கிறோம். தள்ளிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடிகார சுற்றினுடைய திசையில் இதை அப்படியே சுற்ற வேண்டியதுதான். அப்படியே சுற்றி அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வாக்குப்பெட்டி முடியாச்சு. இப்போ இந்த அடைப்பான கொஞ்சம் அப்படி தள்ளி கொண்டாதுன்னு சொன்னால் இப்போ இந்த துறையின் வழியாக நீங்கள் என்ன பண்ணணும், இரும்பு கம்பியை கொடுத்து முறுக்கிட்டீங்கன்னு சொன்னால் முறுக்கி அதில் முத்திரை கட்டிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வாக்குப்பெட்டியானது மூடப்பட்டு இருக்கிறது.